அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பொருட்களை வீட்டில் சரியான திசையில வச்சோம்னா செல்வம் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கக்கூடிய திசைகள் எது, எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நமக்கு நம்மளோட சொந்த வீடு தான் கனவு இல்லமா இருக்கும். அப்படிப்பட்ட நம்மளோட வீட்டை நம்ம பொருட்களால் அலங்கரிக்க நினைப்போம். அதே சமயத்துல அப்படி அலங்கரிக்கும் போது அந்த பொருட்களை சரியான திசையை நோக்கி வைக்கும் போது வீட்டுல செல்வம் நிலைத்து நிற்க ஆரம்பிக்கும். நம்மளோட வீட்டை வாஸ்து சாஸ்திரப்படி அலங்கரிக்கும் செய்யணும். இதனால நம்ம வீட்டுல செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கடிகாரம் நிச்சயமா எல்லார் வீட்லயுமே சோத்துல தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கடிகாரத்தை நம்ம சரியான திசையில வைக்கும் போது நமக்கு நேர்மறை சக்தி நமக்கு கிடைக்கும். அதுவே நம்ம தவறான திசையில மாட்டி வச்சோம்னா அதுவே நமக்கு எதிர்மறை சக்தியாவே மாற ஆரம்பிக்கும். கடிகாரத்தை கதவுக்கு மேல நம்ம தொங்க விடக்கூடாது. வீட்டோட தெற்கு பகுதி உள்ள சூட்டுல கடிகாரத்தை மாட்டவும் கூடாது. ஏன்னா தெற்கு யமனோட திசையாகும். கடிகாரத்தை கிழக்கு, மேற்கு அல்லது வடக்கு திசையில சோத்துல தொங்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் நமக்கு இருக்கும். அடுத்தது கண்ணாடி. நம்மளோட வீட்டுல முகம் பாக்குற கண்ணாடி நிச்சயமா இருக்கும். இதையே நம்ம சரியான திசையில வைக்கணும். வீட்டோட சுவற்றுல தொங்க விடும் கண்ணாடி சதுரம் அல்லது செவ்வக வடிவமா இருக்க வேணும். அதே போல கண்ணாடியை வடக்கு கிழக்கு திசையில வைக்கிறது நல்லது. குறிப்பா தரையில இருந்து 4-5 அடி கண்ணாடி மேல இருக்கணும். அடுத்தது 7 குதிரைகள் கொண்ட ஓவியம். நிறைய பேர் தங்களோட படுக்கையறைய அலங்கரிக்கிறதுக்கு பல்வேறு ஓவியங்களை வாங்கி சுவற்றுல தொங்க விடுவாங்க. அதுலயும் பெரும்பாலான மக்கள் ஒரு ஓவியம், அதாவது 7 குதிரைகள் ஓடும்படியான ஒரு ஓவியம் வச்சிருப்பாங்க. இந்த ஓவியம் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குவதோட வீட்டுல செல்வத்தை அதிகரிக்கவும் செய்யும். குதிரை ஓவியத்தை நுழைவாயில நோக்கி தொங்க விடக்கூடாது. அது போலவே சமையலறை, குளியலறை நோக்கியும் வைக்க கூடாது. இந்த ஓவியத்தை ஜன்னலுக்கு எதிர்ப்புறம் தொங்க விட வேணும். அடுத்தது மணி பிளான்ட். இந்த கொடியை நம்ம வீட்டுல வளர்த்தால் செல்வம் அதிகரிக்கும். இந்த மணி பிளான்ட் வடக்கு கிழக்கு திசையை நோக்கி வச்சு வளர்க்கறதே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ஓடும் நீர், அதாவது இந்த ஃபவுண்டெயின். பெரிய பங்களா வீட்டுல இருக்கிறவங்க இது போன்ற பொருட்களை வாங்கி வீட்டுல அலங்கரிப்பாங்க. இப்படி நீர் ஓடுவது போன்ற காட்சி பொருள் இருந்து வெளிவரக்கூடிய சத்தம் நம்மளோட மனசுக்கு அமைதியா இருக்க உதவுது. அதோட வீட்டை நோக்கி அதிர்ஷ்டம் தேடி வரவும் உதவி செய்யுது. இந்த காட்சி பொருளை நம்ம வடகிழக்கு திசையை தவிர மீதி எல்லா திசையிலையும் வைக்கலாம். மிக்க நன்றி.